என்ன பாஸ், காலையிலேருந்து ஒரு கஸ்டமர் வரல. அதான் நீ இருக்கீல, அப்புறம் எப்படி பாஸ் வர சொல்லியிருந்தீங்க? நீயா? ஏய் விக்கி, உள்ள போய் கூட்டி விடு. காலையிலேயே கூட்டிட்டேன். சரி, தண்ணி தீந்துருச்சு, வர போய் பிடிச்சி வைப்போ. காலையிலேயே பிடிச்சி வச்சிட்டனே. சரி, போய் டீ வாங்கிட்டு வா. ஆ, ஏய், சீனி இல்லாமது வாங்கிட்டு வந்துடாதரா. சீனி இல்லாம? ஆ சரி பாஸ். ஏன் பாஸ் நான் வந்தோடனே விரட்டு விடுறதுலே இருக்கீங்க? நேத்தாண்டா சொன்னேன் உன்ட்ட வேலையை விட்டு நிறுத்தணும்னு. பழகி வேற தொலைஞ்சாச்சு, மூஞ்சல் அடிச்ச மாதிரி நில்டான்னு சொல்ல முடியல. நீ தானே சேர்த்து விட்ட, ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவை சொல்லு. பாஸ் நல்ல பையன் தானே பாஸ், அப்படி என்ன பண்ணா? அப்படி என்னடா அவன் பண்ணலை. இப்போ கூட பாரு, டீ கடையை போயிருக்கான்ல, அங்கே ஏதாவது கோளார் பண்ணிட்டு இங்கே வந்து மொக்கையாக காமெடி பண்ணுவான் பாரு. பாஸ் வரான் பாஸ். டீ எங்கடா? சீனி இல்லையா பாஸ்? ஏண்டா அவ்வளோ பெரிய கடையில் சீனி கூடையா இல்லை? சீனி லீவா பாஸ்? சீனி லீவா? சீனி யாருடா? டீ மாஸ்டர் சீனிசாமி. வேற டீ மாஸ்டர் போட்டு தர தான் சொன்னாரு. நான் தான் வேணாம் வாங்கினா சீனி கையில தான் வாங்குவேன். பாத்தியா? டேய் நீ அங்க யார்ட்டையும் போயிட்டு போனை கொடு, நான் பேசிக்கிறேன். ஆ ஓகே பாஸ். பாஸ் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா பாஸ்? ஆமாடா, ஹாப்பியாக சுத்த வேண்டிய வயசுல பிபியா சுத்திக்கிட்டு இருக்கேன், பல்சர்ல சுத்த வேண்டிய வயசுல அல்சர்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த பயலால தான். சொல்றா பாஸ். இந்த தரேன் பேசுங்க. அண்ணே ஸ்ட்ராங்காக சக்கரை தூக்கலாக அரை பார்சல் டீ, கப்பு மறக்காமல் கொடுத்து விட்ருங்கண்ணே, பயம் மறந்துடுவான். அதையாப்பா என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் டீ குடிக்க வந்தோம்ப்பா. அண்ணே கோச்சுக்காம ஃபோன் அந்த பையன்ட்ட கொடுங்க. பா சேனா பாஸ் மறைக்கிறான், அறுத்து போட்டுறவா? தம்பி டீ வேணாயா? நீங்கள் கடைக்கு வந்துடுங்க. ஓகே பாஸ். பாஸ் என்ன பாஸ் இது? நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்க, அவனுக்கு வேலை ஃபுல்லாக கொடுங்க, அவன் வேலை டார்ச்சர்லேயே ஓடிடுவான். அப்படி இல்லையா சம்பளம் கொடுப்பீங்கள? பாதி சம்பளம் மட்டும் கொடுங்க, சம்பளம் பார்த்தாம ஓடி போயிடுவான். இதை மட்டும் பண்ணுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ். இந்தா கடையை க்ளீன் பண்ணு. இப்போ தானே பொங்கலுக்கு க்ளீன் பண்ணோம். புது கணக்கு வருது இல்லடா, அதனால தான் க்ளீன் பண்ணு. ஓகே பாஸ். ஏன் விக்கி முடியலையா? அப்படிலாம் எதுவும் இல்லை பாஸ், அடுத்து என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. அடுத்த வேலையா? இன்னும் இவ்வளோ வேலை செய்கிறான். சரி போய் ரோட்டை கூட்டு. என்ன போகிறான்? ஷிட், அங்கே தமிழ் சினிமா தோத்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஆக்டராக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது பாஸ். போ விக்கி போ, நீ தான் எப்படியாவது தமிழ் சினிமாவே காப்பாற்றணும். அங்கே ஒரே நெப்போட்டிசமாக இருக்குது பாஸ், நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் ஹீரோவாகி என் பையனை ஜெயிக்க வைக்கலான்னு இருக்கேன் பாஸ். யூடியூப்பில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது பாஸ். இப்போ அதனால உனக்கு என்ன பிரச்சனை பாஸ்? டென்ஷன் ஆகுது பாஸ். சரி ஃபோனை கொடு. யூடியூப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ, அதில் ஜென்ரலாக ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ வீடியோஸ்லாம் உனக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகாது. ஓகேவா? தேங்க்யூ பாஸ். என்ன பேசி உன்னை கழட்டி விடுறது? சம்பளம் மேட்டர் ஆரம்பிப்போம். விக்கி நீ வாங்க வேண்டிய சம்பளம் எவ்வளோடா? என் தகுதிக்கு நான் வாங்க வேண்டிய சம்பளம் 25,000 ரூபா பாஸ். 25,000மா? அட்டிங், இந்த மாதம் வாங்க வேண்டிய சம்பளம் எவ்வளோடா? இந்த மாதமா? 5,000 ரூபா. 5,000 ரூபாலாம் தர முடியாது, வேணால் 2,500 ரூபா வாங்கிக்கோ. 2,500 ரூபா? அதில் ஒரு 500, இதில் ஒரு. ஓகே ஓகேவா? யாரா நீ பாஸ்? விக்கி போய் டீ வாங்கிட்டு வா. ம், டீ கிளாஸில் வாங்கிட்டு வாடா. கிளாஸில்? ஓகே. என்ன பாஸ் சொன்ன ஐடியா, எதுவும் ஒர்க் அவுட்டாச்சா? அடா ஏன்டா, அவன் வேலையை விட்டு நிற்கிற மாதிரிலாம் தெரில. இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்லடா, மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடலான் இருக்கேன், வேலைக்கு வராதரான்னு. பாஸ் பாஸ் வெளியே போடான்னு சொல்லியிருந்தா எப்பயோ போயிருப்பேனே. அதை விட்டுட்டு இப்படி பிளான்லாம் பண்ணி கேவலம் இவங்கிட்டலாம் ஐடியா கேட்டு. நான் போகிறேன் பாஸ், இனிமேல் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன். என் தங்கச்சி போகிறப்பையும் வரப்பையும் பாட்டை போட்டு உமிழ்ந்துட்டு இருந்தியாமா? ஆனால் அது நான் இல்லைண்ணே, முன்னாடி வேலை செஞ்ச பையா. கடவுனை நீ தானே, உன் கடையும் உன்னையும் அடிச்சு நொறுக்கிறேன்டா. நான் பார்த்துக்கிறேன், இது என் கோவில் மாதிரி, அவர் என் கொலசாமி மாதிரி,
அவரை தொடணும்னா என்னை தாண்டி துறா பார்க்கலாம். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தனடா, நீ இனிமேல் எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே நான் உனக்கு இன்கிரிமெண்ட் போட்டு தரேன். இன்கிரிமெண்ட்னா இந்த சமையல போடுவாங்களா? அதானே பாஸ். அது இன்கிரீடியன்ட்ரா, நீ எங்கேயும் போக வேணாம். உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்க மாட்டான், என்னை விட்டா உனக்கு வேற ஆள் கிடைக்க மாட்டான். நீ இங்கே இருந்துருவிக்கி. நீதான் என்றும் மீது மாறாதே.